ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சது, ஒன்று அனிமே அதாவது கார்ட்டூன், அண்ட் இன்னொன்று பெட்ஸ். இங்கே டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேஸ் இங்கே. எவ்வளோ கிரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேரிட் கப்புள்ஸ்லாம் இப்போ டாக்ஸ் தான் வாங்குறாங்க, குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட எண்ணிக்கையை விட டாக்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இங்கே சின்ன சைஸ் டாக்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், அண்ட் அதுதான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கிறதுனால. அந்த டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப் போடுறது, மாஸ்க் போடுறது, அண்டு ட்ரெஸ்ஸு போடுறது, அதை ஸ்ட்ராலியில் தள்ளிட்டு போகிறது, குழந்தை மாதிரி தான் பார்த்துக்குவாங்க இங்கே. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சின்ன வயசில் நானும் ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு, ஆனால் எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால அதை வாங்க முடியல. அண்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நிறையா ஜாப்பனீஸ் ஃபோக்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க டாக் கேஃபேஸ் போவாங்க. டாக் கேஃபேனா என்னென்னு கேட்குறீங்களா? அது ஒரு இடம், வேறு உங்கள் நிறைய டாக்ஸ் வச்சுருப்பாங்க, அண்ட் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ டாக்ஸோட விளாண்டுட்டு வரலாம். ஸோ இது நிறைய பேர் பண்ணுவாங்க, அண்ட் இங்கே டோக்கியோவில் அது ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி இங்கே நிறைய கேஃபேஸ் இருக்குது, அவுல் கேஃபே அண்டு கேட் கேஃபே அண்டு ஸ்னேக் கேஃபேஸ், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கேஃபேஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக் கேஃபேக்கு தான் அவங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க பார்க்கலாம் வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், அண்ட் ஆன்லைன் புக்கிங் பண்ணதால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட்டிங் டைம் இல்லை. ஸோ நாங்கள் டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக வச்சுருந்தாங்க, அண்ட் ரொம்பவே க்ளீன் அண்ட் ஸ்பேஷியஸாக கூட இருக்குது இந்த இடம். இன்றைக்கி நம்ம வந்து டாக் கேஃபே பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீ கப் கேஃபே. ஸோ இந்த இடத்துல வந்து வெறும் மைக்ரோ சைஸ் டாக்ஸ் தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் மைக்ரோ சைஸ் டாக்ஸ்னால இதோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சானிடைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதாவது கை கழுவிட்டு, இல்லை ஷூஸை கழட்டிட்டு, இல்லாட்டி நம்ம ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ வச்சுருந்தோன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அண்ட் சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் மேலே, அதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ காட்டுவாங்க, அதாவது எது எது டூஸ் அண்ட் எது எது டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது முடித்த பிறகு நம்மளை வந்து உள்ளே என்டர் பண்ண வைப்பாங்க. டாக்ஸ் ரொம்பவே க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கேர்ள்ஸ் ட்ரெஸ் அண்ட் பாய்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு. அண்ட் பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு டாக்ஸ் வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட் வெரி வெல். இங்கே மொத்தம் 7 டாக்ஸ் இருக்குது, அண்ட் எல்லாமே மைக்ரோ சைஸ் டாக்ஸ் தான். அண்ட் டாக்ஸையும் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, சரௌண்டிங்ஸையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பேட் ஸ்மெல்லோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க நம்மளோட. ஸோ டாகோட நம்ம என்ன இன்ட்ராக்ட் பண்ணாலும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக நம்மளுக்கு அதை சாஃப்ட் காப்பி மூலமாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இங்கே. டாக்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின்டாக இருக்குது, அண்ட் ஃபன் ட்ரிக்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ அது வீடியோ முழுசாக நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய ஃபன் ட்ரிக்ஸ் அந்த டாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே இன்னொரு சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது நம்ம டாக்ஸை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ஒரு ஃபார் அன் ஆர் ஆர் டூ. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு 2,300 to 3,400 yen கட்டுற மாதிரி இருக்கும், கட்டிட்டு நம்ம டாக்ஸை கூட்டிகிட்டு வெளியே போயிடலாம். இங்கே நிறைய சின்ன சின்ன டாய்ஸ் இருக்குது டாக்ஸ் விளையாடுறதுக்கு, அண்டு ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது.
இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு டாக்ஸ் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது சின்னதுலேயும் சின்னதான டாக், ஏன்னா ரொம்ப டைனி, அண்ட் இதை வந்து மைக்ரோ டீக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாக்ஸை. ஸோ இந்த டாக்ஸை வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க, அண்ட் இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஒரு சின்ன கேஜ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். நான் பார்த்த வரைக்கும் ஜப்பானில் இருக்கிற எல்லா டாக்ஸுமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே நான் சிட்டியில் பார்க்கும்போதும் டாக்ஸ் வந்து எதுவுமே சத்தம் போடாது, அண்ட் ஈவன் சப்வேலையும் கூட்டிகிட்டு வருவாங்க டாக்ஸை. ஸோ அதுவுமே நாய்ஸ் பண்ணாமல் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாக்ஸ் தான் இருக்கிறதுலே சின்ன டாக்ஸ் இங்கே, அண்ட் இதோட பேர் என்ன அப்படின்னா ஒன்று டிக் இன்னொன்று டாக். ஸோ டிக் டாக். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இங்கே ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, ஸோ நம்ம காஃபி டீ எது வேணால் குடிச்சிக்கலாம். இங்கே நாங்கள் வந்து 60 மினிட்ஸ் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். ஸோ அது காஸ்ட் அரவுண்ட் 2300 yen பர் பர்சன், உங்களுக்கு வந்து அது 1700 rupees வரும். அண்ட் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ்க்கும் நம்ம 1000 yen எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும், அதாவது 700 rupees கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு வந்துட்டோம், அண்ட் எப்படி டைம் போச்சுன்னு எனக்கு தெரியல, ஒரு மணி நேரம் அப்படியே டக்குன்னு போயிடுச்சு. டாக்ஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அண்டு திருப்பி கண்டிப்பாக போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது டோக்கியோவில் பார்க்குறதுக்கு, டாக்ஸ் கேஃபே, அவுல்ஸ் கேஃபே, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நான் போகிறேன், அண்ட் கண்டிப்பாக போகும்போது உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் ஜப்பானில் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸோ தட் நான் அதை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ கெஸ் தட் இஸ் இட் ஃப்ரம் மீ டுடே. So we'll see in the next video. Bye-bye.